Hi friends, Marco Crown Director. So in the video la pathina nama regular ah nama kaalaiye endrichu odna pathina nama tea kudikira palakam ellathukume irukum. So appadi nama and tea edukaga kudikiranu pathina oru kaalaiye oru puttunarchikaga andha mari oru energetic kaalaiye endrichu odna surusurupa eduthe nama ellarume seiyadhukaga first of all edutha odne kaalaiye sooda nama oru tea dhaan potu kudipom. அப்போ ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட்ல வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ வெஸ்டேஜ்ல இருக்கோம். ஸோ நம்மளோட வெஸ்டேஜ் பிராண்ட்ல பாத்தீங்கன்னா ஜிட்டா ஸ்பெஷல்டி அப்படின்றது இருக்குது. அது இல்லாம ப்ரீமியம் ஸ்பைசின்னு சொல்லி இப்போ ரீசென்ட் டேஸ்ல நம்மளுக்கு ஒரு 8 வகையான மூலிகையை சேர்ந்த ஒரு இம்யூனிட்டி எல்லாமே ஹெர்பல்ஸ் எல்லாமே சேர்ந்த ஒரு டீ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நான் இதுல என்ன பண்ணிருக்கேன்னா அடிஷனலா எக்ஸ்ட்ரா ஒரு அதர் பிராண்ட் டீயுமே நான் எடுத்திருக்கேன். அதுவும் ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில இருக்கிற ஒரு டீ தான். ஸோ அதை எடுத்து காட்டு பாருங்க இங்க இருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம கிரேட் ஒன் நம்ம கொஞ்சம் எல்லாத்துலயும் பெட்டரா நல்ல ஒரு குவாலிட்டியா தான் நம்ம கம்பெனி நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம என்னதான் வாயால நம்ம மக்களுக்கு சொன்னாலும் அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி சும்மா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் இப்ப எடுத்திருக்கேன். ஒண்ணு இல்லை, நான் இப்ப பண்றது நீங்க எல்லாருமே பாருங்க. ஸோ ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்மளோட ஜீட்டா ஸ்பைஸ் டீ. ஸோ அதுல இருந்து ஒரு ஸ்பூன் அப்படின்றத நான் எடுத்து அங்க போடுறேன். ஸோ இந்த தம்ளர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அப்படின்றத எடுத்து நம்மளோட ஸ்பைஸ் டீ அப்படின்றத போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அது நம்மளோட ஜீட்டா ஸ்பெஷல் டீ அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து செகண்ட் தம்ளரில் நான் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் அதர் பிராண்ட். ஸோ அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து நான் இதில் போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பியூரிஃபைடான நம்மளோட ஷார்ப் வெஸ்டேஜோட வாட்டர் பிக்சர் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரை ஏற்கனவே நம்ம பியூரிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த வாட்டரை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட நார்மல் டீல நெக்ஸ்ட் அதர் பிராண்ட் ஓகே. இப்போ மூணுத்துலையுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக நம்ம ஊற்றிட்டோம். இப்போ என்ன ஆகுதுன்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸில் கலர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம பாயில் பண்ணும்போது மட்டும்தான் எல்லா டீலையுமே வரணும் அப்படின்றத சொல்லுவாங்க. சும்மா நார்மலாக நம்மளோட இது பார்த்தீங்கன்னா டஸ்ட் டீ அப்படி கிடையாது, அப்படியே அந்த லீஃப் அப்படியே ரியலாகவே இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த டேபிளை கூட கீழே அங்கங்கே சிந்தி கிடக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதை நீங்கள் தனித்தனியாக ஒன்றுனா எடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பால்ஸ் பால்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்போது நம்மளோட டீயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாயில் நல்லா பண்ணும்போது தான் அந்த டீயோட கலர் அப்படின்றது சேஞ்ச் ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம மற்ற பிராண்ட் யூஸ் பண்ணும்போது அது சும்மா நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதில் பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மில்கில் போடும்போதே டக்குன்னு கலர் அப்படின்றது சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூனை வச்சு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கலக்கி விட5 minutes later. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போவே லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் இருக்கிறது அதர் பிராண்ட். ஸோ அதோட கலர் எப்படி இருக்குன்றத பாருங்கள். மிடில் இருக்கிறது நம்மளோட நார்மல் நம்மளோட ஸ்பெஷல் டீ சிட்டாவோடது. அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பைஸ் டீ. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஸ்பைஸியில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 8 வகையான மூலிகைகள் இருக்குது. அதில் ஒன்லி டீ மட்டும் மிக்ஸ் ஆகலை, 8 வகையான அதில் இம்யூனிட்டி இன்க்ரீடியன்ஸ் வந்து அங்கே மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அதோட கலர் எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்மளோட 8 வகையான மூலிகைகள் அப்படின்றது இருக்குது, நம்ம டீ கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்குது, அதனால அந்த கலர் எப்படின்றது பாருங்கள். அதுக்கப்புறம் ஒன்லி நம்மளோட டீ மட்டும் அதோட கலர் எப்படி இருக்குது, அதர் பிராண்டோட கலர் எப்படி இருக்குன்றது பாருங்கள். இப்போவே அதில் டிகாஷன் போட்ட மாதிரி ஆகிடுச்சு. நான் பாயில்டு வாட்டரை நான் ஊற்றலை. ஸோ நார்மலாக இருக்கிற ஒரு பியூரிஃபைடு ட்ரிங்கிங் வாட்டர் தான் நான் அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நம்ம இப்போவே நம்ம நார்மல் வாட்டருக்கு இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா
நம்ம பாயில் பண்ணும்போது எந்த அளவுக்கு அது சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலரை பார்த்துட்டு கலர் அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது, நல்லா சூப்பராக கலர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடியே வரும்போது அதுதான் ரியல் டீ அப்படின்றத நிறைய பேர் மக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் உண்மையான ரியல் டீ அப்படின்றது அந்த எசன்ஸ் அப்படின்றது நம்ம பாயில் பண்ணும்போது தான் உண்மையான எசன்ஸ் அப்படின்றது வரும். ஸோ நம்ம டீயை யாராவது நீங்கள் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மில்க் கூட நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அதோட ரியல் கலர் அப்படின்றது வரும். ஸோ இதில் உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட டீயோட குவாலிட்டி அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.